பனித்துளிகள் என்ற இந்த காலை தியானத்தை வழங்குவது உங்கள் மேசியா டிவி. கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. இந்த காலை தியானம் நிகழ்ச்சிக்கு கிறிஸ்து இயேசுவின் இனிய நாமத்திலே உங்களை வாழ்த்துதல் சொல்லி வரவேற்பது உங்கள் மேசியா டிவி. இன்றைய தலைப்பு, கிறிஸ்துவில் பலப்பட வேண்டும். தியான வசனம், எபேசியருக்கு எழுதின நிருபம் 3:16. நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும். ஒரு பிரபலமான துணிக்கடைக்கு சென்று பல மணி நேரம் காத்திருந்து நம்முடைய பணத்தை எல்லாம் செலவு செய்து துணிகளை வாங்கினாலும், துணிக்கடையை விட்டு வெளியே வரும்போது துணிக்கடையின் விளம்பர பையை நம்முடைய கையில் கொடுத்து அனுப்பிவிடுகிறார்கள். பணம் செலவு செய்தது நாம், ஆனால் இலவசமாக அவர்களுக்கு விளம்பரம் செய்து வருகின்றோம். அநேகருக்கு அந்த கடையின் விளம்பர பையை கையில் எடுத்து செல்வது மிகவும் பெருமையாக இருக்கிறது. நம்மை ஜீவனோடும் சுகத்தோடும் பலத்தோடும் வைத்திருக்கின்ற தேவனுக்கு நாம் எவ்விதமாக சாட்சியாக இருக்கின்றோம், நாம் எந்த விதத்திலெல்லாம் பலப்பட வேண்டும்? முதலாவது, இந்த உலகத்தில் வாழும்போது விசுவாசத்தில் வல்லவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய முற்பிதாக்களும் அப்படியே விசுவாசத்தில் வல்லவர்களாக இருந்தார்கள். ரோமர் 4:19, விசுவாசத்தினால் மட்டுமே நாம் இந்த உலகத்தை ஜெயிக்க முடியும். 1 யோவான் 5:4 சொல்கிறது, விசுவாசத்திலே மிகவும் விலையேற்பெற்றது மகா பரிசுத்தமான விசுவாசம். பரிசுத்த வேத வசனத்தில் வல்லவர்களாக இருக்க வேண்டும். வேத வசனங்களை தினந்தோறும் தியானிப்பதினாலே நற்குணசாலிகள் ஆவார்கள். தேவான், அப்பல்லோ போன்றவர்கள் வேத வாக்கியங்களில் வல்லவர்களாக இருந்தார்கள். அவர்களோடு எதிர்த்து நிற்க ஒருவராலும் கூடாமல் போயிற்று. எந்த சமயத்திலும் வேத வசனங்களை தைரியமாக எடுத்து சொல்ல வல்லவர்களாக இவர்களைப் போல வாழ ஆயத்தமா? ஒரு செய்தித்தாளை படித்து முடிக்கும் வரை கவனமாக கடைசி பக்கம் வரை வாசிக்கின்றோமே, ஆனால் தேவன் தாமே நமக்கு கொடுத்த இந்த பரிசுத்த வேதாகமத்தை ஒருமுறையாவது முழுவதுமாக படித்திருக்கின்றோமா? கடைசியாக, தேவனுடைய பிள்ளைகள் விசுவாசத்தில் வல்லவர்களாக மட்டுமல்ல, அல்லது விசுவாசத்தை கொடுக்கும் பரிசுத்த வேதாகமத்தில் வல்லவர்களாக மட்டுமல்ல, வாக்கிலும் செய்கைகளிலும் வல்லவர்களாக இருக்க வேண்டும். வேதத்திலும் விசுவாசத்திலும் வல்லவர்கள் கண்டிப்பாக வாக்கிலும் செய்கைகளிலும் வல்லவர்களாக இருக்க முடியும். நம்முடைய அருமையாண்டவர் இயேசு கிறிஸ்து வாக்கிலும் செயல்களிலும் வல்லவராக இருந்தார் என்று லூக்கா 24:19 வாசிக்கிறோம். நாம் உயிருள்ளவர்களாக இருப்பது நம்முடைய வாக்கினாலும் செய்கைகளினாலும் அறியப்படுகிறது. ஆமீன். தேவன் இந்த தியான பகுதியை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுதும் நாம் முடிவு ஜெபத்துக்குள்ளாய் கடந்து செல்வோம். எங்களை நேசித்து வழி நடத்தும் மகா தெய்வம் கிருபையும் உள்ள பரலோக பிதாவே, இத்தனை மகத்துவமான வல்லமைகளை தருகின்ற பரிசுத்த ஆவியை எங்களுக்கு தாரும். கிறிஸ்து இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமீன். மீண்டும் நாளை காலை தியான பகுதியில் சந்திப்போம். நன்றி.